வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது வரக்கூடிய 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாடார் தொகுதிகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் பணக்காட்டு படை கட்சி முழுமையாக இறங்கி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள நாடார் தொகுதிகளை மீட்டெடுக்கும் பொருட்டு கொங்கு மண்டலம் முழுவதும் பணக்காட்டு படை கட்சியின் வேட்பாளரை அறிவிக்கும் முயற்சியில் கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா அவர்களும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரி நாடார் அவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் சதா நாடார் வேட்பாளருக்கான உத்தேச பட்டியலை வந்து தலைவரிடம் ஒப்படைத்தார். மேலும் வேட்பாளர் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான தகுதி குறித்தும் ராக்கெட் ராஜா அவர்கள் சதா நாடாருக்கு அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நாடார் தொகுதியை மீட்டெடுக்கும் மீட்பு போராட்டத்தில் தொகுதி முழுவதும் களமிறங்கி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா உறுதியளித்துள்ளார். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கொங்கு மண்டலத்தில் நாடார்களின் உரிமையை மீட்டெடுக்கும் விதமாக கொங்கு குணால நாடார் அவர்களுக்கு முழு உருவ சிலையை அமைத்திட பனங்காட்டு படை கட்சியின் தலைவர் ராக்கெட் ராஜா அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கொங்கு மண்டல பொறுப்பாளர் சதா நாடார் கோரிக்கை விடுக்கிறார். அதற்கு நிச்சயமாக உறுதியாக நாடார்களின் பெருமையை மீட்டெடுக்கும் விதமாக கொங்கு மண்டலத்தில் கொங்கு குணால நாடார்களின் முழு சிறை அமைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்தார். அந்த வீடியோ தான் தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப முழுமையான வீடியோவை தற்பொழுது பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு தொகுதியிலேயே இப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து 15 தொகுதி வந்து நான் தேர்ந்தெடுத்து ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணிருக்கேங்க. இது முழுக்க முழுக்க நாடாளு அதிகப்படியா வசிக்கும் பகுதிங்க. இன்னும் வந்து இன்னொரு 20 தொகுதி இருக்குதுங்க. அதை நான் ஃபில்டர் பண்ணி விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. அந்த விருப்ப மனு வாங்கிட்டுங்க என்னங்கிறத சொல்றாங்க. கண்டிப்பா அனைத்து தொகுதிகளும் நீங்க நிப்பாட்டணும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, பணங்காட்டுப்படை கட்சிங்கிறது வந்து நாடாளு கட்சின்னு எல்லாம் உணர்ந்து. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம சமுதாயம் ஒட்டு மொத்தமா நம்ம ஓட்டு வங்கிகளை பெருக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லபடியா வரும். சரிங்க, சிறப்பா செய்ய சொல்லுங்க. சரிங்க. எல்லா தொகுதிகளிலும் அதாவது நம்ம நாடாஸ் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே கேண்டிடேட் கம்பல்சரி நம்ம நிக்கணும். அனைத்து மாவட்ட செயலாளர் நிப்பாட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நாடார் தொகுதி அனைத்துலயுமே நிப்பாட்டுறதுக்கு அண்ணா நீங்க இல்ல அந்த இதுல அண்ணா இல்ல தெளிவா இருக்காப்ல. இன்னொன்னு வேட்பாளர்கள்ட்டயுமே வந்து தெளிவா எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்க. பெரிய பெரிய கட்சிக்காரங்க வந்து பேசுவாங்க, ஒரு பணம் தரம்பாங்க, ஆசை வார்த்தைகள் கூறுவாங்க, அதுக்கெல்லாம் விலை பெறக்கூடாது. நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து தொகுதி மீட்பெடுப்பு போராட்டம் தான் தவிர வேற எதுவுமே இல்ல. சரி, எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பா நானும் பிரச்சாரத்துக்கு வரேன், தயாராகிட்டு இருக்கோம். கொங்கு மண்டலத்துக்கும் கண்டிப்பா நான் பிரச்சாரத்துக்கு வரேன். 6 தொகுதியில நம்ம வெற்றி அடையலாம். கண்டிப்பா எந்த மாற்றமும் இல்லை. எல்லாரையும் வந்துடுறேன். அது கண்டிப்பா சந்திச்சு. நன்றி.